ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு MK விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பேச போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமாராம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு புது தமிழ் டப்பிங் படத்தோட ரிவ்யூ தான் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோனிலேவில வந்து அவைலபிளாக இருக்கு, இந்த படம் தமிழ் டப்பிங்ல மட்டுமே கிடையாது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படின்னு இன்னும் சில லாங்குவேஜ்லயும் அவைலபிளாக இருக்கு சோனி லீவ்ல சோ இந்த படத்தோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடலாம் ராமாராவ் ஆன் டியூட்டி இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவி தேஜா ரஜிஷா விஜயன் நாசர் ஜான் விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு சரத் மண்டவா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல எடுக்கப்பட்டிருக்கு அண்ட் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் இந்த கதையோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்டி கலெக்டரா வந்து இருக்காரு சோ இவரு வந்து ரொம்பவே நேர்மையான ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது அண்ட் அது மட்டும் இல்ல இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க சோ தன்னோட சொந்த ஊருக்கே வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு சோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து தன்னோட முன்னாள் காதலியை வந்து சந்திக்கிறாரு அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து காணும் அப்படின்னு பலமுறை முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து போலீஸ் வந்து விசாரிக்காமலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க சோ அவரை தேடுறதுக்கான முயற்சியில வந்து நம்ம கதையோட ஹீரோ இறங்குறாரு அப்போதான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய வருது காணாம போனது இவங்களோட ஹஸ்பண்ட் மட்டுமே கிடையாது அந்த ஊர்ல இருக்கிற இன்னும் ஒரு இருபது பேர் வந்து காணாம போயிருக்காங்க சோ இவங்க எல்லாம் வந்து ஒரு செம்மர கடத்தல ஈடுபட்டதாக ஒரு தகவல் வருது சோ இதுக்கப்புறம் இந்த ஒரு கதையில வந்து என்ன ஆச்சு காணாம போன இவங்க எல்லாரும் வந்து என்ன ஆனாங்க ஒரு டெப்டி கலெக்டரா இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவர் சால்வ் பண்ணும்போது இவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன சோ இது கடையில ஹீரோ அவரோட ஃபேமிலி பிரச்சனை அப்புறம் இவரோட லவ் ட்ராக் அப்படின்ற மாதிரி வந்து கதையை கொண்டு போயிருப்பாங்க சோ இதெல்லாம் தான் இந்த ராமாராம் ஆன் டியூட்டி படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ மூவிங்கா தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாவே இருந்துச்சு ஒரு நாலு ஃபைட் பக்கம் இருக்கு இதுல வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ஒரு ஆக்ஷன் ப்ளாக் வரும் சோ அந்த ஒரு ஆக்ஷன் ப்ளாக் வந்து சூப்பராவே வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இன்னொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் அதுவுமே வந்து சூப்பராவே பண்ணிருந்தாங்க படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து வாண்டடா திணிச்ச மாதிரி தான் வந்து இருக்கு சோ ஏதோ சாங்ஸ் வந்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா சாங்ஸ்ல வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கிராண்டாவும் ரிச்சாவும் கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோடைய திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா கொண்டு போற தான் வந்து எடுத்திருக்காங்க படம் முழுக்கவே பட் இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்க இருக்கவே கூடாது ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க ஓகே நல்லா தான் கொண்டு போகிறாங்க இதுக்கப்புறம் இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு ஏமாற்றம் தான் வந்து மிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்துடைய கதைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல வந்து நடந்த மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க அதுக்கான டீட்டெயிலிங் ஒர்க் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சாங்ஸில் வரக்கூடிய விஷுவல்ஸ் அவங்க காஸ்டியூம்ஸ் ஏன் படத்துலேயே வரக்கூடிய சீக்வன்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற மாதிரி தான் வந்து தெரியும் ஸோ இது நைன்டீன் அப்படின்ற மாதிரியான டவுட் நமக்குள்ள அங்கங்க ஏற்பட தான் செய்யுது சோ நெக்ஸ்ட் வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துடலாம் சோ ரவிதேஜா வந்து ஒரு குறும்புத்தனமான நடிப்பை வந்து எல்லா படங்கள்லயும் வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு ஒரு கமர்ஷியல் படத்துல பட் இந்த படத்துல வந்து அப்படி கிடையாது ரொம்பவே சீரியஸான ஒரு மோட்ல தான் ஒரு நடிச்சிருக்காரு சோ அவரோட படங்கள்ல மெயினா காமெடி சீக்வன்ஸ் வந்து சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் பட் இந்த படத்துல காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்ல அண்ட் மட்டும் இல்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அந்த அளவுக்கு வந்து எழுதப்படல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோண வைக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக டீட்டெயிலிங்கெல்லாம் வந்து பெருசாக இவங்க பண்ணவே இல்லை ஸோ படத்தில் வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க ரஜிஷா விஜயன் அப்புறம் இன்னொரு ஹீரோயின் வந்து இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதிகமாக இந்த படத்தில் வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து அவங்க நீட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ வந்து இதுக்கு பின்னால் வந்து யார் இருக்கா இந்த விஷயங்களெல்லாம் வந்து யார் பண்ணுறா அப்படின்றதுக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பார் ஸோ அந்த சில சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு இந்த படத்தை ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வந்தோம்னா கண்டிப்பா நம்ம கேம் தான் வந்து மிஞ்சும் அப்படின்னு சொல்லியாகணும் பட் இந்த படத்துல மாசான எலிமெண்ட்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு சாம் இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணிருக்காங்க சோ ஒரு சில இடங்கள்ல ஹீரோ கொண்டான இந்த பில்டப் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த படம் வந்து எதை நோக்கி தான் போகுது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய இடங்கள்ல ஏற்படும் சோ அதை வந்து தவிர்க்க முடியல ஓவரால இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படம் ஒன் டைம் பாக்குறதுனால வேணா பாருங்க பட் நிறைய இடங்களை நம்ம பொறுமையை வந்து கண்டிப்பா தான் செய்யும் அங்கங்க படத்துல வரக்கூடிய ஆக்சன் சீக்வன்ஸுக்காகவும் சில பல த்ரில்லிங்கான மோமெண்ட்ஸுக்காகவும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கறதுனா நீங்க பார்க்கலாம் படத்துக்கான டியூரேஷன் வந்து ரெண்டரை மணி நேரம் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருந்தா ஓரளவுக்கு பார்க்கும்படியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கான சாங்ஸை பொறுத்தவரை தெலுங்கிலே அப்படியே விட்டுட்டாங்க தமிழில் வந்து டப் பண்ணாம இருந்தது ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கு ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படத்தை செக் பண்ணி பாருங்க சோனி லீவ்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்க kamu subscribe dan dengan. Thanks for watching this video.